வெல்கம் டு யாவரும் கேளீர். நான் உங்கள் பத்ரி பேசுகிறேன். தமிழ் சினிமாவில் எழுத்தாளர்களுக்கான ஒரு முக்கியத்துவம் ஒரு காலகட்டத்தில் இருந்தது. குறிப்பாக சொல்லணுன்னா பஞ்சு அருணாச்சலம் மாதிரியான எழுத்தாளர்கள், தேவர் ஃபிலிம்ஸில் வந்து கதை இலாக்கான் இருக்கும், சத்யா மூவிஸ் கதை இலாக்கான் இருக்கும், ஏவிஎம்மில் கதை இலாக்கான் இருக்கும், அதில் ஏராளமான எழுத்தாளர்கள் இருப்பாங்க. ஜவஹர் சீதாராமன் மாதிரியான பெரிய எழுத்தாளர்கள் அவங்கெல்லாம் வந்து அந்த கதையை வந்து உருவாக்கத்தில் வந்து பெரும்பங்கு வகிப்பாங்க. ஸோ இப்போ வந்து அந்த மாதிரி எழுத்தாளர்கள் அப்படின்னு ஒரு தனியாக யாரும் இல்லை. அதனால் இப்போ நல்ல படங்கள் வர்றதும் கம்மி ஆயிடுச்சு. இப்போ உதாரணமாக சொல்லணும்னா பஞ்சு அருணாச்சலம் ஒரு மிகச்சிறந்த எழுத்தாளர், அதாவது அவர் பாடலாசிரியர், அதே மாதிரி கதை திரைக்கதை வசனம் எழுதக்கூடிய ஒரு மிகச்சிறந்த எழுத்தாளர். அவர் வந்து ஏராளமான ஹிட் படங்களுக்கு வந்து கதை திரைக்கதை அமைச்சிருக்காரு. உதாரணமாக சொல்லணும்னா தமிழ் சினிமாவுடைய மிகப்பெரிய 80களுடைய மிகப்பெரிய வெற்றி படம் அப்படின்னா அது வந்து ரெண்டு படத்தை நம்ம சொல்லலாம். நம்பர் ஒன் இண்டஸ்ட்ரி ஹிட் அப்படின்னு எடுத்துக்கிட்டோன்னா சகலகலா வல்லவன், ஏவிஎம் தயாரித்து எஸ்பி முத்துராமன் இயக்கி நம்முடைய பஞ்சு அருணாச்சலம் அவர்கள் கதை திரைக்கதையை அமைத்த சகலகலா வல்லவன். ஸோ உலகநாயகன் கமலஹாசனுடைய கேரியரில் வந்து மிக முக்கியமான படம் 80களில் வந்து அதற்கு முன்னாடி வந்த திரிசூலம் வசூலை பிரேக் பண்ணி இண்டஸ்ட்ரி ஹிட்டு ஆன படம் அப்படின்னா அது சகலகலா வல்லவன். அந்த படத்தில் பாடல்களாக இருக்கட்டும், அந்த படத்தில் ஃபைட்டாக இருக்கட்டும், அந்த படத்தில் வந்து நடிப்பாக இருக்கட்டும், எல்லா அம்சங்களுமே மிகச்சிறப்பாக இருந்து கண்டினியூஸாக 1000 ஷோக்கு மேலே ஹவுஸ்ஃபுல்லாக ஓடி மிகப்பெரிய வசூல் சாதனை படைத்த படம், வெள்ளி விழா ஓடின படம், அதே மாதிரி இண்டஸ்ட்ரி ஹிட்டு, அதற்கு முந்தைய திரிசூலம் வசூலை உடைச்ச படம், 75 அதுக்கு முன்னாடி வந்த எல்லா படங்களுடைய வசூலையும் உடைத்த படம் அப்படின்னா அது சகலகலா வல்லவன். அந்த படத்துக்கு கதை வந்து நம்முடைய பஞ்சு அருணாச்சலம். 80களில் வந்து 2 இண்டஸ்ட்ரி ஹிட்டு கொடுத்தாரு உலகநாயகன் கமலஹாசன். அவருடைய வசூலை அவர் தான் பிரேக் பண்ண முடியும் அப்படிங்கிற மாதிரி அபூர்வ சகோதரர்கள், அதாவது புன்னகை மன்னனில் ஒரே ஒரு சீனில் வந்து அந்த சாப்ளின் செல்லப்பா கேரக்டர், அவர் வந்து சின்ன குள்ளமாக வருவார் ஒரு குழந்தையை வந்து சந்தோஷப்படுத்துறதுக்காக. இதையே என் ஃபுல் படத்துக்கு யூஸ் பண்ணக்கூடாது அப்படின்னு அவர் பிளான் பண்ணது தான் அப்பு கேரக்டரு. ஸோ அந்த அப்பு கேரக்டரு ஒரு ஒரு பர்டிகுலர் ரோல் வருது, ராஜான்னு இன்னொரு கேரக்டரு, அந்த ராஜாவை ஹீரோவாக வச்சு ஒரு கதை பண்ணி அது வந்து ஒரு 10,000 அடிக்கு மேலே எடுத்து அதுக்கப்புறம் கமல் சாருக்கு பிடிக்காமல் அதை நிப்பாட்டிட்டார். அப்புறம் வந்து பஞ்சு அருணாச்சலம் சாரை கூப்பிட்டு அந்த படத்தை போட்டி காமிச்சோடனே அவர் சொல்லியிருக்காரு, இந்த படம் வந்து அந்த இவன் தான் அப்பு தான் ஏன் ஹீரோ, அவனை ஹீரோவாக போடியா, அவனை வச்சு கதை பண்ணுங்கய்யா, யாதோங்கி பாரத் தான் ஏன் நாளை நம்ம அதே மாதிரி, அதாவது குடும்பத்தை வந்து அப்பா அம்மா இது அப்பாவை பழி கொன்னதுக்கு பழி வாங்குகிற கதை, அவ்வளோதான், அதை வந்து அப்பு பண்ணுற மாதிரி கதை பண்ணியா, இதுதான் என் கதை அப்படின்ட்டாராம். ஸோ அவருடைய கதை இப்போ அபூர்வ சகோதரர்கள், அந்த படம் அதற்கு முன்னாடி வந்த எல்லா படங்கள், அதாவது சகலகலா வல்லவன் வசூலே பீட் பண்ண படம்னா அபூர்வ சகோதரர்கள். அது வந்து தமிழில் மட்டும் இல்லை, தெலுங்கு ஹிந்தி எல்லாத்துலேயும் மிகப்பெரிய வெற்றி பெற்ற படம். கமலஹாசன் ஒரு பேன் இண்டியன் ஸ்டாரு, அவருடைய படங்கள் வந்து எல்லா மொழியிலையுமே வெற்றி பெறும். ஸோ அப்படி வெற்றி பெற்ற படம் அபூர்வ சகோதரர்கள். அந்த அபூர்வ சகோதரர்கள் படத்துக்கு வந்து கதை அமைத்து கொடுத்தவர் நம்முடைய பஞ்சு அருணாச்சலம். அதே மாதிரி உலகநாயகன் கமலஹாசனுக்கு ஏபிசி 3 சென்டர்லேயுமே சக்கப்போடு போட்ட படம்னா அது கல்யாணராமன். அந்த கல்யாணராமன் மிகப்பெரிய வெற்றி வசூல் சாதனை படைத்ததுனால அதனுடைய மறுபார்ட்டு, அதனுடைய சீக்குவல் அப்படின்னு சொல்லுவாங்க ஜப்பானில் கல்யாணராமன். ஸோ அந்த ரெண்டு பார்ட்டுமே கதை அமைத்து கொடுத்தவர் கதை வந்து நம்முடைய பஞ்சு அருணாச்சலம் அவர்கள். அதே மாதிரி கமலுக்கு எப்படி வெற்றி படங்கள் கொடுத்தாரோ ரஜினிக்கு வந்து 6-60 வரை அப்படிங்கிற படமாக இருக்கட்டும், முரட்டுக்காலையாக இருக்கட்டும், இந்த படங்களுக்கெல்லாம் அவர் தான் கதை அமைத்து கொடுத்தாரு. அந்த படங்களும் வெற்றி படங்களாக அமைஞ்சன. அதே மாதிரி அவர் நிறைய பாடல்களும் சிறப்பாக எழுதியிருக்காரு. அவருடைய பாடல்கள் வந்து மறக்க முடியாத பாடல்கள்லாம் நிறையா இருக்குது. பிரியா பட டோட்டல் ஆல்பம் நல்லாயிருக்கும். அதே மாதிரி முரட்டுக்காலை படத்தில் உள்ள பாடல்கள் நல்லாயிருக்கும். காதலின் தீபம் ஒன்று தம்பிக்கு அந்த ஒரு படத்தில் அந்த பாடல் ரொம்ப நல்லாயிருக்கும். இந்த மாதிரி ஒரு 2000 பாட்டுக்கு மேலே எழுதியிருக்காரு. அந்த மாதிரி சிறந்த ஒரு எழுத்தாளர். அந்த மாதிரி எழுத்தாளர்கள் இல்லாதது தமிழ் சினிமாவுக்கு வந்து இப்போ ஒரு மிகப்பெரிய மைனஸ் பாயிண்ட்டாக இருக்குது. இந்த படங்கள் இல்லாமல் இன்னும் நிறையா படங்கள் கமல் சாருக்காக பண்ணியிருக்காரு. மைக்கேல் மதன காமராஜன் அவருடைய கதை தான் வெகு சிறப்பாக இருக்கும். அதை வந்து கமல் சார் திரைக்கதை சூப்பராக பண்ணியிருப்பார். அந்த 4 கேரக்டரையும் யூஸ் பண்ணி அந்த கதை அமைச்ச விதம், அந்த 4 கேரக்டருக்கு முக்கியத்துவம் கொடுத்து ஒரு காட்சியிலேருந்து இன்னொரு காட்சிக்கு போகிற விதம், அதுக்கு நான் நம்ம தனியாகவே வீடியோ போட்டிருக்கோம் மைக்கேல் மதன காமராஜனை பற்றி. பார்ட் 1, பார்ட் 2, பார்ட் 3 தனியாகவே அது வீடியோ போட்டிருக்கோம், நம்ம சேனலில் இருக்குது. நகைச்சுவை நடிகர் வையாபுரி,
அவர் வந்து ஒரு பேட்டி கொடுத்துருந்தார். அந்த பேட்டியில் என்ன சொல்லியிருந்தார்னா, கமல் சாரை பொறுத்தவரையே ஒருத்தர் திறமையான ஒரு நடிகர், அவருக்கு திறமை இருக்குதுன்னா அவரை தொடர்ந்து பயன்படுத்துவார், அவருக்கு எவ்வளோ தூரம் அவரை வந்து முன்னேற்ற முடியுமோ அந்தளவு அவர் ஹெல்ப் பண்ணுவார் அப்படின்னு சொல்லியிருக்காரு. உதாரணமாக சொல்லணுன்னா எம்எஸ் பாஸ்கர், எம்எஸ் பாஸ்கரை பற்றி இப்போ நிறையா சொல்லுவாராம். எம்எஸ் பாஸ்கர் அந்த காலத்து நாகையா மாதிரி நல்ல கேரக்டர் ரோல் பண்ணக்கூடியவர், அவரை வந்து தமிழ் சினிமாவில் வந்து சரியாக பயன்படுத்த மாட்டேங்கிறாங்க அப்படின்னு வையாபுரிகிட்ட சொல்லி வருத்தப்படுவாராம். அவர் உத்தம வில்லனில் அவருக்கு ஒரு அருமையான ரோல் கொடுத்துருந்தார். அதே மாதிரி வடிவேலு, வடிவேலுக்கு சொந்த படம், வடிவேலுக்கு திறமை இருக்குதுன்னு தெரியுது. என் கேரக்டர் ரோலு காமெடி மட்டும் இல்லை, இந்த நடிகர் வந்து கேரக்டர் ரோலையும் நல்லா பண்ணுவார் அப்படின்னு தெரிஞ்சு தேவர் மகனில் வந்து ஒரு முக்கியமான ரோலை கொடுத்தவரை நடிக்க வச்சார். ஸோ அவர் நினச்ச மாதிரியே அவர் சிறப்பாகவும் நடித்தார். அதுக்கப்புறம் வடிவேலு எவ்வளோ பெரிய ஒரு காமெடியனாகவும் எவ்வளோ பெரிய நடிகராகவும் வந்தாருங்கிறது நம்ம எல்லாருக்குமே தெரிஞ்ச விஷயம். அதே மாதிரி பசுபதியாக இருக்கட்டும், நாசராக இருக்கட்டும், ஒருத்தருக்கு திறமை இருக்குது அப்படின்னா அவங்கள வந்து தொடர்ந்து பயன்படுத்துவார். ஒருத்தர் சின்சியராக இருக்கார், திறமையாக இருக்கார் அப்படின்னா டெல்லி கணேஷாக இருக்கட்டும், இதை இந்த மாதிரி எல்லாரையுமே அவர் பயன்படுத்தியிருக்காரு அப்படின்னு சொல்லி வையாபுரி தன்னுடைய பேட்டியில் குறிப்பிட்டிருக்காரு உலகநாயகன் கமலஹாசன் அவர்களை பற்றி. வையாபுரிக்கும் நிறையா படங்களில் தொடர்ந்து வாய்ப்பு கொடுத்துருக்காரு. அதே மாதிரி பசுபதி வந்து தொடர்ந்து வில்லனாகவே போட்டிருக்காங்க. அவருக்கு வந்து ஒரு மாறுதல் தேவைப்பட்டு வேறு மாதிரி கேரக்டர் கொடுக்கணும்னு சொல்லி மும்பை எக்ஸ்பிரஸில் அவரை கதாநாயகனை நடிக்க வச்சார். ஸோ அந்த மாதிரி அவருக்கு தனக்கு பிடிச்சிருக்குன்னா எப்படி மகளிர் மட்டும் இல்லை நாசரை கதாநாயகன் ஆக்குனாரோ, எப்படி கடமை கண்ணியம் கட்டுப்பாட்டில் சத்யராஜ கதாநாயகன் ஆக்குனாரோ, அந்த மாதிரி பசுபதியை வந்து மும்பை எக்ஸ்பிரஸில் கதாநாயகன் ஆக்கி விட்டார்.